மகன் தூய் ஆவியாரின் பெயராலே ஆமன். குணமளிக்கும் இயேசு கிறிஸ்து நாமத்தின் வல்லமையினால் உங்கள் அனைவரையும் வாழ்த்துவதிலே மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்று நம்முடைய சிந்தனைக்கு மத்தேயு நற்செய்தி 9:20-22 வசனங்கள் முடிய. அப்பொழுது 12 ஆண்டுகளாய் இரத்த போக்கினால் வருந்திய ஒரு பெண் அவருக்கு பின்னால் வந்து அவரது மேலுடையின் ஓரத்தை தொட்டார். ஏனெனில் அப்பெண், நான் அவருடைய ஆடையை தொட்டாலே போதும் நலம் பெறுவேன் என தமக்குள் சொல்லிக் கொண்டார். இயேசு அவரை திரும்பி பார்த்து, மகளே துணிவோடிரு, உனது நம்பிக்கை உன்னை குணமாக்கிற்று என்றார். இங்கே ஒரு பெண் 12 ஆண்டுகளாக இரத்த போக்கினால் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறார். லூக்காலையும் மார்க்கு நற்செய்தியிலையும் விரிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. எல்லாம் மருத்துவர்கிட்டையும் போயாச்சான், சொத்தெல்லாம் விற்று மருத்துவம் பார்த்துட்டா, அப்படி இருந்தும் எந்த பயனும் இல்லை. மருத்துவர்கள்லாம் கைவிட்ட நிலை, சொத்தெல்லாம் விற்றாச்சு, செலவழிச்சாச்சு, இனி சாவதுதான் முடிவு. அப்பொழுது இயேசுவை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறார். ஆகவே இயேசு கடற்கரையில் இருக்கிறார். அப்பொழுது கூட்டம் நிறைந்திருக்கிறது, இயேசுவை சுற்றி நிறைந்த கூட்டம். இவளும் அந்த கூட்டத்தோடு கூட்டமாக நிற்கின்றாள். ஆனால் இயேசுவின் முன்னால் போக விரும்பவில்லை. அவருடைய தொங்கல் ஆடையை, மேற்போரவியின் தொங்கல் ஆடையை விளிம்பை தொட்டால் போதும் என்ற ஒரு விசுவாசத்திலே அவள் தன்னையே மறைத்துக் கொண்டிருக்கிறாள். இரத்த போக்குள்ள பெண்களை அசுத்தம் என்று சொல்வார்கள், ஒதுக்கி வைப்பார்கள். ஆகவே சமூகத்திலே இணைந்து போவதும் அவளுக்கு மனச்சங்கடமாக இருக்கிறது. அவை ஓரத்தில் இருந்து கொண்டு யாருக்கும் தெரியாம இயேசு உள்ள ஊடி கையை விட்டு இயேசுவின் தொங்கலாடையின் விளிம்பை தொட்டார். இயேசு திரும்பி கேட்கின்றார், யார் என்னை தொட்டது? லூக்காவிலையும் மார்க்கலையும் ரொம்ப தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. லூக்கா 8:46 மார்க்கு 5:30 கூறப்பட்டிருக்கிறது. என்னை தொட்டது யார்? பேதுரு சொல்லியிருப்பார் நினைக்கிறேன். எல்லா மக்களும் நம்மளை இடிச்சுக்கிட்டு வராங்க, நம்மளை தொட்டுக்கிட்டு தானே வராங்க, நாங்க யார போய் உங்களை தொட்டதுன்னு கண்டுபிடிக்கிறது என்று சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறேன். அப்போது இயேசு சொன்னார், யாரோ ஒருவர் என்னை தொட்டிருக்கிறார், என்னிடமிருந்து ஒரு வல்லமை வெளியேறியதை உணர்கிறேன் அப்படிங்கிறார். ஆகவே விசுவாசத்தோடு தேவைக்காக ஒரு பெண் இயேசு கிறிஸ்துவின் தொங்கலாடையை தொடுகிறார். அந்த விசுவாசம் இயேசு கிறிஸ்துவிடமிருந்து குணமடிக்கும் வல்லமையை இழுத்து கொண்டுகிறது. என்னிடமிருந்து ஒரு வல்லமை வெளியேறியதை உணர்கிறேன் என்று சொல்கிறார். இதை சொன்ன பிறகு தொட்டது யாருன்னு பார்க்கறதுக்கு சுத்தி பார்த்துக்கிட்டு இருக்கார். இவளுக்கு பயம் பிடிச்சு போச்சு, ஒருவேளை நம்மளை பார்த்து கூப்பிட்டுருவாரோ என்று சொல்லி பயன்படுத்தியதுனால அவளே முன் வந்து ஓடி போய், ஆண்டவரே நான் தான் தொட்டேன். அவர் வரலாற்றை சொல்லியிருப்பான், விளக்கத்தை சொல்லியிருப்பான். அப்பொழுது இயேசு சொல்கிறார், உன் நம்பிக்கை உன்னை குணமாக்கியது, சமாதானமாய்ப்போ. ஆம் அன்பு பிள்ளைகளே, இன்றைக்கு இந்த பெண்ணை போல ஆழமான விசுவாசம் நம்மிடம் இருக்கிறதா? தொங்கல் ஆடையின் விளிம்பை தொடுவேன். சக்தி வாய்ந்த இறைமகன், அவருடைய உடலிலிருந்து ஒரு ஆற்றல் வெளிப்படுகிறது, அந்த ஆற்றல் தொட்டு திரும்புகிறது. இயேசு போகும் பொழுது நோயாளிகளை தான் கொண்டாந்து கடத்துவார்கள். ஆகவே இந்த வல்லமை, தெய்வீக வல்லமை யாரெல்லாம் தொட்டு திரும்புகிறதோ அவரெல்லாம் குணம் பெற்று போகின்றார்கள். அவர் ஆடை வழியாகவும் போகின்றது. விலியத்தில் நாம் வாசிக்கிறோம், பேதுருவின் நிழல் பட்ட மாத்திரத்திலே அநேகர் குணம் பெற்றார்கள் என்று.
புனித சின்னப்பருடைய தோளில் போட்ட துண்டு கைக்குட்ட நோயாளிகள் மட்டுப்பட்ட குணமானாங்கன்னு சொல்ல. சவேரியார் வைத்திருந்த பாடுபட்ட சிறுவன் நோயாளிகள் மையத்தால் குணம் பெற்றார்கள். அவருடைய தெய்வீக மனிதர்களுடைய உடலில் என்ன பொருள் இருந்தாலும் அது அடுத்தவர்களை தொட்டு குணமாக்க வல்லமை உள்ளது. இங்கே கிபி 300வது ஆண்டில் யூசேபியஸ் என்ற திருச்சபையின் வரலாற்று ஆசிரியர் எழுதுகிறார், செசாரியா பிலிப்பியில் இருந்து வந்த பெண் அவள் குணம் பெற்றதை நினைத்து செசாரியாவிலே போய் அவளுடைய சொந்த செலவுல அவ்வீட்டுக்கு அருகில ஒரு சிலையை நிறுவினாளாம். இயேசு குணம்பு கொடுக்கிறது மாதிரி ரோமை பேரரசன் ஜூலியன் என்பவர் அந்த சிலையை உடைத்து விட்டு தன் சிலையை அதில் வைத்தார். அது இடி விழுந்து கடவுள் கோபாக்கினையால் நொறுக்கப்பட்டது என்று எழுதுகிறார். பிறந்தவர்களே, அந்த பெண் அசுத்தமுடையவள் தான், புறவினத்தால் தான், யூத பெண் அல்ல. இயேசு கூப்பிடாமையே அவ ஒதுங்கி போய்கிட்டு இருந்தா. இயேசு கூப்பிட்ட உடனே தர்ம சங்கடத்தோட வந்து நிற்கிறார். இயேசு அந்த கூட்டத்திலும் ஒரு புறவினத்தாள் என்று பெண்ணுன்னு பார்க்கல, அசுத்தம் உள்ள பெண்ணுன்னு பார்க்கல, அவளுக்கு குணம் கொடுக்கின்றார். ஆகவே கேளுங்கள், இந்த உலகம் அநேக நோயாளிகளுக்கும் இல்லாத எளியவர்களுக்கும் ஒரு லேபிள ஒட்டும், அவங்க மோசமானவங்க, அவங்க திருடங்க, அவங்க அப்படிப்பட்டவங்க, இப்படிப்பட்டவங்க, அவங்க ஒழுக்கம் கெட்டவங்க என்று லேபிளை ஒட்டி அன்பு செலுத்த தூக்கி எரிஞ்சு. ஆனால் இயேசுக்கு அன்புதான் லேபிள். அவர் இந்த பெண் பரிதபித்துக் கொண்டிருந்தவள், சாகின்ற நிலையில் இருந்தவள், மருத்துவம் கைவிடப்பட்ட நிலையில் இருந்தவள், கடைசியில இயேசு குணமாக்கின்றார் அவருடைய விசுவாசத்திற்காக. நம் குடும்பங்களில் இப்படிப்பட்ட ஒரு நிலை வரும் பொழுது நம் ஆழமான விசுவாசத்தோடு இயேசுவை வாரும், எங்கள் குடும்பத்தில் வாரும், எங்களை தொடும், எங்களை குணமாக்கும் என்று கேளுங்கள். ஆண்டவர் வருவார், தொடுவார், குணமாக்குவார். ஜெயிப்போமா. அப்பா தந்தையே, அந்த புறவின பெண்ணுடைய ஆழமான விசுவாசம் அவள் நோயிலிருந்து விடுதலை கொடுத்தது. இதோ நோயாய்ப்பட்டு நொறுக்கப்பட்ட பிள்ளைகளாக இருக்கிற நாங்கள் அனைவரும் உம்மை தேடி வருகின்றோம். எங்களை ஆசீர்வதியும், எங்களை குணமாக்கும். எல்லா ஆசீர்வாதங்களையும் பிள்ளைகளுக்குரிய உரிமையோடு அப்பா அம்மிடமிருந்து பெற்றுக் கொள்கிறோம். எல்லாவல்ல இரக்கமுள்ள இறைவன், தந்தை மகன் தூயாவின் ஆசீர் உங்கள் மீது இறங்கி உங்களை பாதுகாத்து வழி நடத்துவாராக. ஆமென், ஆமென்.